viewers, welcome to Tamil 360 TV. இன்னைக்கு நம்ம வாயில பேக் ஸ்மெல் வந்தா அது உடனே எப்படி ஸ்மெல் வராம பாத்துக்கணும் அப்படினு தான் இன்னைக்கு வீட்ல இருக்க ரெண்டு பொருளை வச்சு பார்க்க போறோம். யூசுவலா பாத்தீங்கன்னா வாயில பேக் ஸ்மெல் வந்ததுனா அது பேசுறவங்களுக்கு கஷ்டம், அது கேக்குறவங்களுக்கு கஷ்டம், சரிங்களா? சோ அதுக்காக மவுத் ரெஃப்ரெஷனர் அப்படி இப்படி நம்ம வெளியில போய் வாங்குறதை விட வீட்ல இருக்கிற ரெண்டு பொருள் போதும். இந்த ரெண்டு பொருளை எப்பவுமே நீங்க பேக்ல வச்சுக்கோங்க. One is sombu. This sombu is greenish. The color is green. The green is normal green. This is original sombu. This sombu is 1 teaspoon in the bag. If you smell or feel, just 1/4 teaspoon or 10 sombu. Just 1 minute, we have mouth refreshener ready. We have this smell. This is dry amla. This is just one piece of the oil. Just for 10 seconds, the smell goes. So, this is the smell. Vitamin C is there. So, add the oil. If you have a coffee, you can tighter fill it. Oil is made. We have hair fall. Hair fall full control. Vitamin C. அடுத்து ஒரு 5 முக்கியமான விஷயத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வாயில ஸ்மெல் வராம இருக்குறதுக்கு என்ன அப்படினா, நம்ம எது சாப்பிட்டாலும், அதாவது சாக்லேட் சாப்பிடலாம், ஃபுட் சாப்பிடலாம், வாட் எவர் இட் இஸ், என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்ச உடனே கண்டிப்பா வாயை நல்லா தண்ணி ஊத்தி நல்லா வாயை கொப்பளிச்சிரணும், ஓகேவா? இது ஒரு விஷயம். செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி 2 டைம் பிரஷ் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 டைம் பிரஷ் பண்ண முடியல அப்படினாலும் காலையில பிரஷ் பண்ணிட்டு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வாய் கொப்பளிச்சிட்டு தான் தூங்கணும். அடுத்து தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா நம்மளோட நாக்கு, டங்க், சரிங்களா? டங்கை கண்டிப்பா டெய்லி நம்ம நாக்க க்ளீன் பண்ணணும். ஒண்ணா பிரஷ் வச்சு க்ளீன் பண்ணலாம், இல்ல டங்க் க்ளீனர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட பல்லோட இடுக்கு, இடுக்குல நம்ம ஏதாவது சாப்பிட்டப்போ போய் மாட்டிக்கும். அது எஸ்பெஷலி நான்வெஜ் ஆகட்டும், இல்லை கீரை ஆகட்டும், அந்த மாதிரி என்ன சாப்பிட்டாலும் போய் பல்லு இடுக்குல மாட்டிக்கும். ஸோ அந்த இடுக்குல மாட்டுறதெல்லாம் ஊசியெல்லாம் வச்சு எதுவும் எடுக்காம டூத்பிக் இருக்கும் இல்லைங்களா, அந்த டூத்பிக் வச்சு லைட்டாக எடுக்கணும். ஸோ அதெல்லாம் பல்லில் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா, அப்படியே தூங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய் ரொம்ப ரொம்ப ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட பல்லு இடுக்குல எதுவும் மாட்டாமல் பார்த்துக்கணும். அடுத்து ஃபோர்த்தோட என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாய் வறண்டு போகக்கூடாது. நம்ம வாய் ரொம்ப ட்ரை ஆச்சு அப்படின்னா அப்பவும் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அடிக்கடி தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். அடுத்து கடைசி, பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், ஆயில் புல்லிங். நல்லெண்ணெயில் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் இருக்கோ, காலையில் மோஸ்ட்லி டைம் இருக்குங்கிறதோட டெய்லி பண்ண முடியல அப்படின்னாலும் ஆல்டர்னேட்டிவ் டேஸாவது ஆயில் புல்லிங் பண்ணணும். ஆயில் புல்லிங் பண்ணால் நம்ம பேட் ஸ்மெல்லும் வராது, மவுத் ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷ்னராக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட அதாவது சொத்தப்பல், பல் வீக்கம், வலி, இந்த மாதிரி எதுவும் வராது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 5 விஷயத்தை நான் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது இல்லாமல் நம்ம வாய் துர்நாற்றத்துக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ எப்போவுமே இனிமேல் சோம்பும் ட்ரை ஆம்லாவும் பேக்கில் வச்சுக்கோங்க. எப்போவுமே வாயில் ஸ்மெல் வராது, பேட் ஸ்மெல் வராது. நான் சொன்ன இந்த 5 டிப்ஸையும் கூடவே நம்ம மவுத் ரெஃப்ரெஷ்னருக்காக 2 சொன்னோம் இல்லைங்களா, சோம்பு, ட்ரை ஆம்லா, இது எல்லாமே நீங்களே யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெகுலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.